மீனராசி நண்பர்களே நிறைய வகையில் சில சிக்கல்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். நான் என்ன பண்ணுறது தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு வருத்தப்பட்டுருக்கதாக இருக்கிறவாளுக்கு சில மாற்றங்கள் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பெரிய பிரச்சனை இதுலேருந்து ஒரு மாற்றம், இந்த பிரச்சனை இதுலேருந்து ஒரு மாற்றம், இப்படி லைஃப்பில் நிறையா பார்த்துட்டு. அதான் சிக்கல்கள்லாம் சிக்கல் சிங்கார வேலனை வேண்டிண்டா போதும், அந்த பிரச்சனைகள்லாம் தானாக தீரும், கவலைப்பட வேண்டாம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை கைகூடும். பிரயாணங்கள் இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காரியங்கள் எடுத்து பண்ணுறது நல்ல பலன்கள் இருக்கும். யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி சொல்லும்போது அதுக்கு பெருசாக கவனம் செலுத்தாதீங்க, பெருசாக அதை பேசாதீங்க, அதை பெருசாக என்டர்டெயினே பண்ணாதீங்க. அவள் பாட்டுக்கு பேசிட்டு போட்டு அவள் மனசில் இருக்கிற துக்கத்தை சொல்கிறான்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துக்கலாம். உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி மற்ற பாட்டை சொல்லுவாள், என்னடா அது நான் பிரச்சனைகள்லேயே கலந்துக்கலையே, இருந்தாலும் என்னை பிரச்சனையில் பிடிச்சிருக்கிறாள், ஒன்றும் இல்லை, அமைதியாக இருந்து பாருங்கள், அதுலேருந்து சீக்கிரமாக வெளியில் வர்றதும் அதே மாதிரி மனசில் ஒரு நிம்மதியும் கூடக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நம்ம வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.